சினி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் அவர் தான் இருக்கார். அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கே எஸ் ரவிக்குமார் சார் படத்தோட ஜெர்னி எப்படிங்க சார்? அவர் கூட ட்ராவல் பண்ணுங்க. ரவிக்குமார் சார் கூட இப்போ ட்ராவல் பண்ணி தான் இருக்கிறேன். இப்போ அந்த காலத்தில் சார், அந்த காலத்தில் அவர் தான் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் கூட தான் நாங்கள் அவர்கிட்ட போனப்போ தான் கரெக்டாக ஒரு சம்பளம் கிடச்சிது. ஒரு டிவிஎஸ் பெட்டி ஸ்கூட்டரோ கிட்ட வாங்கி வாடகை கொடுக்குறது, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலாம் அவர் கரெக்டாக சம்பளம் வாங்கி கொடுத்துருவார். யாருக்கும் தெரியல, அவர் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, அஸ்டன்ஸ் கரெக்டாக பார்த்துருவார். அதனால் அவர்கிட்ட தான் நான் ஒரு 40 படம் மேலே ஒர்க் பண்ணிட்டேன். அவர்கிட்ட எல்லா படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் டிஸ்கஷன் போயிட்டுருக்குது, கன்னட படம் ஒன்று, இன்னொன்று ரெண்டு படம் போயிட்டுருக்கு. போகணும் நாட்டம்மா படத்தை பற்றி சாரி. நாட்டம்மா வந்து என்னென்னா, நாட்டம்மா படத்தில் வந்து நான் ஆக்சுவலாக நாட்டம்மா வந்து டிஸ்கஷன் கொஞ்சம் தான் போனேன். ஹீரோஸ் வந்து கதை சொன்னான். அப்போ அந்த நாட்டம்மையை பார்த்து ஹீரோஸ் வந்து சொன்ன கதையில் பெரிய நாட்டமே இன்டர்வியூ செத்துருவார், கதையை கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ கொஞ்சம் தான் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நானும் விவேக்கும் டாப் டக்கர் ஒரு சீரியல் பண்ண போயிட்டோம் சன் டிவியில். அது பெரிய ஹிட் ஆச்சு. அதனால் அது அந்த நாட்டம் படம்லாம் ஒர்க் பண்ண முடியல. அது டிஸ்கஸ் வரைக்கும் போயிட்டு வரும். அப்பப்போ போய் அப்புறம் ஃபைனல் எடிட்டிங் போகிறேன். ஃபைனல் எடிட்டிங் நான் எல்லாம் பண்ணுவார் டேரக்டர் எப்பவுமே. ஏன்னா சில நல்லா இல்லைன்னா சொல்லிடுவேன், சில காட்சி நல்லா இருக்கணும், சில காட்சி நல்லா இருக்கணுவார். அதெல்லாம் நான் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனால் நான் அவரை கன்வின்ஸ் பண்ணுவேன் கரெக்டாக. அப்போ தான் அவர் சம்மதிப்பார், சம்மதிக்க மாட்டார். படையப்போ படத்தில் ஒர்க் பண்ணிங்க ரஜினி சார் கூட, அந்த ஜேர்னி எப்படி இருந்தது சார்? படையப்பால் வந்து என்ன பெரிய விஷயம் வச்சா, படையப்போ படம் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ல. உள்ள தெளிவு கொடுத்த வந்து 98 ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் தொடர்ந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அஜித் வச்சு. அது 99 அது ரிலீஸ் பொங்கல். ஆனால் அதுக்கு முன்னாடி 98 படம் பார்த்தோடனே ரஜினி சார் ஃபோன் பண்ணி படத்தை போட்டு ஃபேமிலியோட பார்த்து ரொம்ப பிடிச்சி நம்ம படத்தில் நடிக்கணும்லாம் சொல்லி நான் மைசூருக்கு போயிட்டேன் ஷூட்டிங். படையப்பாக்கு இவங்க ஃபைனல் எடிட்டிங் வந்து ஒரு முதல் பட டைரக்டருக்கு ஃபைனல் எடிட்டிங் மூவி எல்லாத்தையும் மைசூர் வராங்க. அப்போ ரஜினி சார் தான் கிண்டல் பண்ண, ஏன்டா ரொம்ப திமுறா, உனக்கு பல கிடைக்கிற கஷ்டம், உனக்கு மைசூர் வேற வர மைட் வச்சுக்கணும், ஆனா பண்ணிங்கன்னா கூப்பிட்டுருக்கீங்க, நானா கூப்பிட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்த மாதிரி. அந்த மாதிரி சில நேரத்தில் நடக்கும் வாழ்க்கையில். சுவாரஸ்யமாக நடந்தது படைப்பால் நிறைய நடந்திருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை மறக்க முடியாது. ஆமா, படைப்பால் எவ்வளவு விஷயம். இப்போ நடிகர்கள் சிவாஜி எடுத்துங்க, அது படம் நடிச்சிருக்கேன் இல்லையா. அப்போ வந்து நான் தான் கோ டைரக்டர், எல்லாமே பிரேக் டவுன்லாம் போடுவேன். நடிக்க சொன்னார் ரஜினி சார், ஆக்சுவலாக கூட நடிங்க, அடுத்த படம் ரவிக்குமார் பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் உங்கள் படம் நடிக்குதுங்களா சார்? உங்கள் படம் ஒரு படம் கோ டைரக்டர் பண்ணால் 100 படம் டைரக்ட் பண்ண மாதிரி சார் அப்படின்னா சிச்சின்னு சரி. அப்படிலாம் லாஸ்ட்டாக நான் கோ டைரக்ட் பண்ண, கோ டைரக்டராக ஒர்க் பண்ண படம் தான். மற்றலாம் டிஸ்கஷனோட சரி, ஸ்பாட் ஒர்க் பண்ண மாட்டேன், டைம் இல்லை, வேற ஒன்று நடிகராயிட்டனால. அப்போ சிவாஜி சார் வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணி லலிதமால் பேலஸ் மைசூர் பேலஸில் அவர் ரூம் போட்டாங்க. தேனப்பன் சார் தான் ப்ரொடியூசர், அவர் ஃப்ரெண்டு, அவருக்கு பெரிய ப்ரொடியூசர். அப்போ அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் ப்ரொடியூசர். அப்போ அப்போது நான் சொன்னமே காலையில் 7 மணிக்கு அவர்கிட்ட டைம் சொல்லிடுப்பா டேட்டு. அங்கேருந்து மேல்கோட்டைக்கு போனோம், 80 கிலோமீட்டர் மைசூரில் மேல்கோட்டையில் ஷூட்டிங். மேல்கோட்டையில் படி மேலே ஏறி போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் மனித சார் படத்தெல்லாம் இருக்கும் மேல்கோட்டை ஷூட்டிங் எல்லாம், ஐசியர் ஐலண்ட் டான்ஸர். அப்போ நான் ஒரு 6:30 நான் போகிறேன், சரி சார் சிவாஜி சார் கூப்பிட்டு போகிறேன், ஒரு கார் எடுத்து அவருக்கு ஒரு கார் எடுத்து போகிறோம். போனால் 6:30 அவர் 6:30 கூட இல்லை, 6:30 போகிறேன். அப்போவே அவர் வந்து ஃபுல் மேக்கப் போட்டு விக்கெல்லாம் போட்டு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு சிவாஜி சார் அவர் ஸ்டைல் அடிக்கிறார் எங்கள் பேலஸ் முன்னாடி. அவர் தான் ஓனர் மாதிரி. ஓ என்னப்பா என்ன இது பண்ணி 6:30 ரெடி ஆகிட்டாரு அவர். அப்படிதான் 6:30 ரெடி ஆகிடுவாரு, 5:30 ரெடி ஆகிடுவார். ஐயோ நான் வரமுடியாமல் திட்டுவார் என்ன, நீ போப்பா நீ போய் கூப்பிட்டு வாப்பா அப்படின்ட்டேன். நான் என் காரில் போயிட்டேன், அவன் போய் எடுத்து பேசி கூப்பிட்டு வந்துட்டான். அவர் வந்துட்டார், மேல்கோட்டை படி மேலே ஏறணும், ஒரு 10 படி ஏறணும், நான் அப்படி மறைச்சி பார்ப்பார் அப்படி படிப்பா. அவர் கண்ணு தான் தெரியுமே பவர்ஃபுல்லாக ஆகிடுச்சு வச்சேன், நான் ஒன்றும் தலை கொண்டு நம்ம லேட்டாக வந்து மறைக்கிறாரியா இருந்தார் அப்படின்னு. மறுபடியும் மேலே போவேன், மறுபடியும் படிப்பார், ஐயோ சாரி ஏன் அப்படி மறைக்கிறார் நம்மளை அப்படி அப்படி பார்த்தோம். போயிட்டு மேலே வரைக்கும் போயிட்டேன், போன படம் தான் சொல்கிறாரு ரவிக்குமார் கூப்பிட்டு. அப்புறம் நான் அந்த க்ரௌட்லாம் தள்ளுவேன், மெகா ஃபோன் வச்சுட்டு அப்புறம் ரெடி பண்ணுவேன், ஷார்ட்லாம் ரெடி பண்ணுவோம். அது அதுவும் பார்த்துட்டுருக்காரு ரவிக்குமார் சார் கூப்பிட்டு, யார் அந்த பையன் சார் என் கோடாக்டர் சார், இந்த படத்தில் கேரக்டர் பண்ணுறான். யோ சரியான நடிகன் அவன், இப்போ தான் முத்துராம் பையனோட படம் பார்த்துட்டு வந்தேன், அதான் ஒன்று எடுத்துருக்கோம் கார்த்தி. ஆமாம், பார்த்துட்டு வந்து செம்மையாக நடிக்கிறான் அவன், பெரிய ஆளே அவன் நடிப்பில் அப்படின்னாரு. அப்புறம் ரஜினி சார் சொல்கிறேன், ரஜினி சார் என்ன கூப்பிட்டு, நான் 20 நிமிஷம் அவரும் நடிக்கிறேன், அவன் என்ன பாராட்டுனே இல்லையா, ஒன்றும் போய் பாராட்டுறது அப்படின்னு. அப்புறம் வர்றவங்கலாம் பாராட்ட ஆரம்பித்தார். அப்புறம் அப்புறம் விஜயவாணியில் ஒரு ஷூட்டிங் நடக்குது, மின்சார பூ சாங் நடக்குது, அதில் அவர்
நீ இப்படிதான் கண்ணெல்லாம் உருட்டுவ, டேய் நீ திருடன்டா அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி நெரிச்சு வருகாட்டுறாரு. அப்ப அதை விட ஒரு ஆஸ்கார் அவரோட உலகத்துல கிடையாது இல்லையா? கண்டிப்பா. அதான் மத்தவங்களும் அவரே நடிகர் தலைவர், நடிப்புக்கு அவர் தான் மீன். அவர் வந்து நம்ம நடிப்பு கொஞ்சம் பாராட்டல போதும், நல்லா நடிச்சுன்னு சொன்னாலே போதும். அவர் என்னமா நடிச்சு காமிச்சு அங்க வரலான்னு சொல்லி எஸ்பி கோசம் பண்ணுவாங்க எல்லாம். வர்றவர்கெல்லாம் சிவாசன் உன்னை பத்தியே சொல்லிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவர் அப்பெல்லாம் படம் பார்த்து புதுமுகம் இல்லாத படத்துல புதுமுகம் படம் பண்ணது விக்ரம் சார் நல்லா நம்ம நடிக்க வச்சுட்டாரு. அதனால ஒரு பெரிய விஷயம் படைய படம் மறக்க முடியாது. மேட்ரு கமல் சார் கூட பண்ணாலும் கமல் சாரோட நிறைய படம் பண்ண, முதல்ல வந்து அபிஷன் மீது அவரோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், அப்போ கோட் ஆகிட்டு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நடிகரான பிறகு நிறைய படம், பம்மல் கே சம்பந்தம், அப்புறம் பஞ்சதந்திரம், தெனாலி, அப்போ நிறைய படங்கள் அவரோட பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போட சமீபத்தில் சொர்ணமாலின் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து திடீர்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அது ஒரு ரீல்ஸ் மாதிரி, அதில் போட்டாங்க அவங்கள கேட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு. எனக்கு பிடிச்ச படம் பம்மல் கே சம்பந்தம் அப்படி எப்படி சொல்றீங்க, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க, எல்லாம் நடிகர் நடிகை நடிச்சிருப்பாங்க. அப்போ கிரேசி மோகன் சார் அவங்க சொர்ணமாலே நடிக்க ட்ரை பண்ணார் அவர். அப்போ அவங்க சொன்னாங்க நான் நடிக்க கூப்பிட்டா நான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இப்போ வருத்தப்படுறேன், நடிக்கிறதுக்கு வருத்தப்படுறேன், அற்புதமான படம். அதில் எஸ்பெஷலி ரமேஷ்கனோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், வெரி கேஷுவலாக ஜோக் அடிச்சுட்டு போவார் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் அது பெரிய வைரலாக போயிட்டு எல்லாரும் அதை போட்டுட்டு எனக்கு எல்லாரும் பார்ப்பா உன்னை பற்றி இப்போ தான் நல்லா சொல்கிறாங்க. அப்போ வந்து பொம்பளைக்கு சொல்லும்போது இப்போ தான் நம்ம மாதிரி கமல் சாரோட நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஹிந்தி சாச்சி போட்டு ஒர்க் பண்ணல, இன்னும் ஷூட்டிங்லாம் போவேன் நான் நடிக்கிறேன். அவர் அவரை பற்றி சொல்லணும், அவர் எல்லாமே தெரிஞ்சவர், நம்மளை மாதிரி கிடையாது. அவர் சினிமாவை பற்றி அடி அடி பேஸ் வரைக்கும் தெரியும் அவருக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஹாலிவுட்டில் என்ன வருதுன்னு அவருக்கு இப்போ தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபுல் எக்யூப்மெண்ட் சினிமா மேன் அவர். எல்லா லேட்டஸ்ட்டு என்ன கேமரா வந்திருக்கு, அது ஏன் வந்துச்சு, ஏன் மாறிடுச்சு அப்படின்னு. ரெட் கேமரா ஒன்று வந்துச்சு ஃபஸ்ட்டு, அதில் வந்து என்ன பண்ணுவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு 2 ஷாட் 3 ஷாட் எடுத்துகிட்டு ஐஸ் பாக்ஸில் வைப்பாங்க அப்போ வந்த புதுசில். அப்போ நான் கே எதுக்கு நல்லா தான் 2C 3C இருந்தது ரமேஷ் கண்ணா, நம்ம எப்பவுமே அப்டேட்டில் இருக்கணும், இல்லை நம்மளை ஒதுக்கி தேடிடுவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார் நமக்கு டெக்னிக்காக. அப்புறம் பெரிய ஒரு அற்புதமான மனிதர், சினிமாவுக்கு முக்கியமான மனிதர் அவர். அஜித் சாரோட நட்பு எப்படி இருக்கும்? அஜித் சார் கூட வந்து எப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணேன், ஜெயராம் மீனாவை தான் படம் பண்ணேன் ஃபஸ்ட்டு. மணிமண்டன் விவேக் வச்சு என்ன ட்ராக்கில் எடுத்தேன். ஜெயராம் மீனாலாம் ஓகே பண்ணிட்டாங்க, ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அன்றைக்கி பார்த்து ஸ்ட்ரைக் ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் படம் நின்று போச்சு. அப்புறம் டேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிப்போய் கிராட் ஆகிப்போய் அப்புறம் அப்படியே படம் நின்று போச்சு. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணோம். முதல்ல 87 ஒரு படம் பண்ணேன் பாண்டியராஜ் வச்சு, அது நின்று போச்சு படம். அப்புறம் 5 நாள் பூஜை போட்டு அது நின்று போச்சு. அப்புறம் காரைக்குடம் ஒர்க் பண்ணேன், அப்புறம் நிறைய படங்கள் சூப்பர்கள் நிறைய ஒர்க் பண்ணேன். அப்புறம் பெரிய குடும்பம் படம் பண்ணோன்னே நான் தான் வசனம், அதில் ஒரு 100 டேஸ் படம் போச்சு. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து என்னை வச்சு படம் எடுக்கலாம் பிளான் பண்ணி தான் அந்த ஜெயராம் வச்சு ஆரம்பித்தோம், அதுவும் நின்று போச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ காதல் கொட்டைன்னு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அஜித் வந்து டக்குன்னு பெரிய ஹிட், அந்த படம் தேவயானி ஹீரா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க அஜித் கிட்ட போய் சொல்லலாம் கதையை அப்படி. நான் சொன்னேன் சார் இப்போ தான் காதல் கோட்டை படம் வந்துக்குது, பெரிய இட்டது படம், அது லவ் சப்ஜெக்ட் வேறு, என் படத்தில் ஹீரோவுக்கு ஓப்பனிங்கு குழந்தை இருக்கும், என் படமே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அது. அப்போ என்ன பண்ணாங்க, நீங்கள் போய் நான் சொல்ல மாட்டேன்ப்பா சரியாக வராது அப்படின்னு, இல்லை சும்மா போய் சொல்லுங்கள் நாங்கள் பேசலாம் அப்படின்னு நான் போய் சும்மா சொன்னேன். அப்போ அஜித் கேட்டிருக்கா என்ன அப்படி, இந்த சார் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன், எந்த படம் வராது, சென்சார் ஆனால் வராது, இந்த படமே ரெண்டு நாள் நின்று போன பூஜை நின்று போன படம் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சின் அவர் சொன்னார், பா ரொம்ப கஷ்டப்பட்டு வராரு, நானும் அப்படி தான் வரேன், நான் படம் கொடுப்பேன். அப்படி தான் கொடுத்தேன் தோடர படம், அப்படி தான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா உன்னிடத்தில் கொடுத்தேன் பார்த்து அப்போ ஷூட்டிங் அங்கே நடந்துட்டுருக்குது, அந்த நேரம் கரெக்டாக உன்னிடத்தில் கொடுத்து அவர் நடிக்கிறாரு, அப்போ நீ வருவான் நடிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா எல்லா மறுக்கலாம் அட்டகாசம் சரண்டிருக்கார், நம்ம ரொம்ப ஃப்ரெண்டு, காதல் மணிலையும் நடிக்க வச்சிட்டார் என்ன அஜித் படத்தில். அப்புறம் பெர்மனண்ட்டாக அஜித் கூட தான் எல்லா படம், உன்னை கூட இன்னும் தெரியும் இப்போ வரலாறு இப்போ லேட்டஸ்ட்டாக வீர மாதிரி பண்ணிட்டேன் அவரோட. சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நீங்கள் ஒரு ஹீரோ, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு ஹீரோவாக போய் அனுபவம், ஹீரோவாலாம் போடலாம், காமெடி தான் போனேன், அவங்க ஹீரோ ஆகிட்டாரு. சில மூணு ஹீரோ அந்த படத்தில் நீங்கள் அதில் முக்கியமான, அது வந்து நான் ஹீரோவாக நினச்சி போகிறேன், நாங்கள் ஒரு காமெடி தான் போனேன் அவ்வளோதான், அந்த கேரக்டர் அப்படி அமைஞ்சிடுச்சு. அதில் அந்த படத்தில் ஹைலைட் கேரக்டர் என் கேரக்டர் தான் ரெண்டு பேரோட. அது வந்து ஆக்சுவலாக பார்த்து விஜய் பேஸ் பண்ணி அந்த படம் ஆரம்பித்தாங்க, ஏன்னா விஜய் தான் இப்போ மார்க்கெட்டு, சூர்யா அப்போ அப்கமிங். ஆமாம். அப்போது வந்து விஜயன் சூர்யா வந்து லயலா காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஃப்ரெண்டாக நடிக்கணும்னா சூர்யானா சம்மதிக்கிறார் அவர், என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படி அப்படியே நடிக்க வச்சா. அப்போ என்ன கூப்பிட்டா, சரிதான் மேடம் தான் கூப்பிட்டாங்க, அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அப்பச்சன் தான் ப்ரொடியூசர், சித்திக் சார் டைரக்டர், சமீபத்தில் காலமேட்டார் அவர், பெரிய வருத்தமான விஷயம், அது பெரிய இழப்பு நமக்கு. அந்த படம் போய் நடித்து அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெரியவர்கள் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும்
இவ்வளவு குழந்தைங்க கூட இப்ப பார்த்தா கூட அஞ்சு வயசு குழந்தைங்க அங்கிள் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சீங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பெரிய டைப் ஆச்சு. அது வந்து கிருஷ்ணமூர்த்தி அம்மா, அது வந்து அது நமக்கு லக்குன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா எப்போ அந்த 2000 அந்த படம், அப்புறம் 20 ஒரு தடவை பெரிய நேசமணின்னு ஒரு பெரிய ட்ரெண்டிங் வராச்சு. அன்னைக்குதான் மோடி வேற பதவி எடுத்துக்கிறாரு, அவருக்கு செகண்ட் ஆச்சு, அந்த ஃபர்ஸ்ட் ஆச்சு ட்ரெண்டிங்ல. அது மாதிரி நமக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது அது வந்து சித்திக் சாருக்கும் காடுக்கு தான் தேங்க்ஸ் ஃபார். அதுல விஜய் சார் கூட ஒர்க் பண்ணுறாரு. விஜய் சார் அவர் ஜாலியாக இருப்பார். அதை பற்றி ஒன்றுமே எதை பற்றியுமே கவலை பண்ண மாட்டார். வந்தாருன்னா அற்பாட்டு வேலையை பார்ப்பார், போவார். இந்த மாதிரி ஒரு பந்தா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருப்பார். உதாரணத்துக்கு ஷூட்டிங் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் உடைக்கிற சீன்லாம் உடச்ச உடனே சிரிச்சிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும், விஜய் ஸ்ரீயா ரெண்டு பேரும். நானும் மட்டும் சிரிக்க மாட்டோம், உடனே சரின்னு சரி மறுபடியும் அதை அசம்பிள் பண்ண ஹாஃப் அன் அவர் ஆகும். ஏன்னா கலகலான்னு கோலை கொட்டிட்டோம், மறுபடியும் அப்போ மறுபடியும் எடுப்போம். ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்தாங்க சாட்டை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா படத்தில் விஜய் சூரியம் திரும்பி நின்று சிரிப்பாங்க படத்தில் லைட்டாக, அப்படி சிரிச்சுக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல படம், அது வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். அதில் இந்த சுற்றி போடுற சீன் அது எப்படி சார்? அதெல்லாம் டைரக்டர் தான், எல்லாமே டைரக்ட் நமக்கு. அதில் வந்து டைரக்டர் நானாக பார்த்தா எங்கெல்லாம் ரெண்டு மூணு பஞ்சு லைட்டாக, அதில் அட்மாஸ்ஃபியர் பஞ்சு அது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு பஞ்சு தான் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்து அப்படின்னு கேட்பாரு கிருஷ்ணமூர்த்தி. அவர் பிரமிண்டாக சார், நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்து அப்படின்னா நம்ம ஆடு நடந்து மாடு நடந்து அப்படின்னுவேன். அது பெரிய ரீச் ஆகி போச்சு. அது அப்போ சித்தி சார் கேட்டார், இது என்ன ஜோக்கு சார், இது ஒரு கண்ட்ரி ஜோக் சார், கல்ட்டு ஜோக் சார் அப்படின்னா. சரி ஏதோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டார். அது பெரிய ரீச் ஆகி இன்றைக்கி வரைக்கும் சிம்பு எங்கே பார்த்தோம் சார், ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு பிடிச்ச ஜோக்கு எல்லாம் ஆணையை பிடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சது ஆடு நடந்து மாடு நடந்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிடுச்சு ஜோக்கு. போடுவேன் ஆனா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அது பெரிய ரீச் ஆயிடுச்சு. இல்ல தியேட்டர் எங்க ஸ்டார்ட்டு, அதுல ஒரு சிரிக்கிற சீன் கண்டினியூஸா சூர்யா சாரும் விஜய் சார் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து ரியலா நடந்ததா இல்ல படத்துல கதைக்காக வச்சது? படத்துல கதைக்காக வச்சது. படத்துல கதைக்கே அப்படி வரும், சீனே வரும். அந்த படத்துல அப்படிதான் வரும், ஓவர் ஆக்ட். சிரிச்சுட்டே இருப்பாங்க எல்லாரும், அப்படி ஷாக் ஆகி பார்ப்பாங்க விஜய். சூர்யா சார் எப்படி சார் படத்துல? சூர்யா வந்து அப்போ நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அப்படி வந்து போவாரு ஜாலியா. நாங்கெல்லாம் ஒரே ரூம்ல தான் தங்குவோம். நான் என் ரூம்னு என் ரூமுக்கு அவர் வந்துடுவார், இல்லைன்னா நான் அவர் போயிடுவேன். ஷூட்டிங் நடந்து வந்து உடுமலைப்பட்ட பங்களா மாதிரி ஒரு இடம் தான் நடக்கும். அங்கெல்லாம் போனால் நாங்கள் ஒரு சின்ன பெட்ஷீட் போட்டு சாதாரணமாக ஒரு ரூமில் கீழ்படுத்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு பெல்ட்லாம் வச்சு காட்டுவார் என்கிட்ட. இல்லை சூரிய என்ன பண்ணுறேன்னு, இல்லைப்பா நான் ட்ரைனிங் பண்ணுறேன் ஸ்டண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அப்படின்னு. அதுக்கு ஏன் இப்போ பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த வெறிய மனசில் இருக்குது. அதனால தான் இந்த லெவலில் டாப் லெவலுக்கு வந்துருக்கிறான். ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. இப்போ ரீசெண்டாக உங்கள் சன் மேரேஜ் கூட விஜய் சார் வந்திருந்தார், அது எதிர்பார்த்தீங்களா அவர் வருவார்? எப்படி எதிர்பார்ப்பாங்க? எங்க 2000 பண்ணேன் நான், 23-24 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 18 நடந்த கல்யாணம் கரெக்ட் இல்லை, 18 கல்யாணம் போது அவள் வந்து சர்க்கார் ஒர்க் பண்ணுறான் பையன் முருகாசிட்ட. ஓகே, அதனால சொன்னாங்க விஜய் சார் கூடே நான் 2000 ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு படம் கூட ஒர்க் பண்ணல. நான் பண்ண அஜித் கூடயே ட்ராவல் ஆகிட்டேன். இப்போ போய் கூப்பிட்டாலும் வரமாட்டாரா, இல்லை நான் வாங்க நம்ம கூப்பிடலாம் சொன்னேன். நானும் என் ஒய்ஃபு ஜஸ்வந்த் மூணு பேரும் போனோம். போன வாங்கன்னு பேசினார். அப்புறம் பார்த்தா என் ஒய்ஃபோட அப்பா வந்து மியூசிக் டைரக்டர் பிஎஸ் திவாகர்னு 40 படம் பண்ணியிருக்காரு மலையாளத்தில் தமிழ்லாம், பெரிய மியூசிக் டைரக்டர் அவர். அப்பனுக்கு எப்பாலும் சொன்ன சுப்பை எல்லாம் அவர் தான், பெரிய ஹிட் சாங்ஸ் அடிச்சிருக்காரு. காட்டு ராணி தேவரமன், அதாவது தண்டாதிபாணி ஃபிலிம்ஸும் அவர் தான் பண்ணுவார். தேவரமன் தேவர் ஃபிலிம்ஸும் கைவிதம் தான் பண்ணுவார். அப்படி ரெண்டு பேரும் இவர் தான் யூனிவேக்ஸினோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி. இப்போ வருதுக்கு கீபோர்டு எலக்ட்ரானிக், அது அப்போ எலக்ட்ரானிக் பண்ணார், எலக்ட்ரிக்கில் பண்ணார் அவர் யூனிவேக்ஸ் பேர். அது அப்போ அவரு அவர்கிட்ட விஜய் வந்து சின்ன வயசுல கிட்டார் படிச்சிருக்கிறாரு, அதனால அவர் ரொம்ப அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பழகிட்டாங்க, சரி தான் படிக்க வச்சிட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்துட்டார், ஒரு 6:30 வந்துட்டாருங்க எனக்கு கூட்டம் சேர்ந்துடக்கூடாது. வந்துட்டு போனால் அவரை கிளப்பி அனுப்பி காரில் ஏற்றி அனுப்புறதுல உயிர் போச்சு, அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு. அப்புறம் போலீஸ்காரெலாம் வந்து என்னை திட்டி, நீங்கள் சொல்ல சார் பாருங்கள் 2 hours நிற்கிது டிராஃபிக்கு, சொல்லி நான் டைவர்ட்டாக பண்ணி விட்டுப்போம் சார், அவர் வருவார் எனக்கு தெரியவே தெரியாது சார், அவர் திடீர்னு வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் இருந்தாலும் போலீஸ்காரர் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. பெரிய டிராஃபிக், 10 hours எனக்கு போச்சு டிராஃபிக். இல்லை ஆதம் படம் வந்து நீங்கள் எழுதுனது, அதில் வந்து உங்களுக்கு மியூசிக் கேரக்டர் ரோல், அதை எப்படி கிரியேட் பண்ணீங்க? ஆதவனா
ஆதவன் வந்து என் கேட்டு மியூசிக் கேட்டு கிடையாது இல்லை. ஆதவன் நான் பண்ண வேண்டிய வடிவேல் கேட்டு தான். ஆக்சுவலாக விஜயகாந்த்க்காக நானும் விவேக் சேர்ந்து பண்ண, விவேக் அப்போ நானும் விவேக் சினிமாவுக்கு வர்றது முன்னாடியே ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேருமே. அப்போ விவேக் எங்கே போனாலும் ரமேஷ் கண்ணா ப்ரொடியூசர் பார்த்தா ரமேஷ் கண்ணா கதை வச்சிருக்காரு, நான் எங்கே ஒர்க் பண்ணாலும் விவேக் ஒரு கேரக்டர் சொல்லணும், இப்படி எங்கள் வேலை. அப்படி இருக்கும்போது ராவுத்தர் படம் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ராவுத்தர்கிட்ட கூட்டு போனேன். ராவுத்தர் கதை சொல்லணும்னா அவர் அப்படி பார்த்துட்டு வந்து டக்குன்னு போனேன், தரே தம்பி விவேக் ஒரு பையனை கூட்டு வந்திருக்கப்படா ரவிக்குமார் அஸ்டன் தானப்பா, நல்லா காசு சொல்ல அந்த அடுத்த படம் அதை பண்ணிடுவோம் அப்படின்னாரு. உடனே அங்கேயிருந்து விஜயகாந்த் சார் வந்து இல்லைண்ணே நான் வேறு படம் போத்து அதெல்லாம் அடுத்த படம் நல்லா இதான் பண்ணுவோம் வை போன, அவர் ஸ்ட்ராங்காக பேசுவார் ராவுத்தர் சார் வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த விஜயகாந்த் சார் இந்த தர்மசக்கர படம்லாம் பண்ணேன். அப்புறம் கொஞ்சமாக மிஸ் ஆகி போச்சு, டேட்டில் மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் அது வந்து 10 வருஷம் ஆச்சு, 2010 சொல்லுறேன் இந்த படம், இது நாங்கள் பேசுனது 2000 கிட்ட. அப்போது டைரக்டர் கிட்ட ஒரு சும்மா எப்பவுமே டைரக்டர் பார்க்க போனேன், இப்படி ஒரு நாள் சொன்னார் இது மாதிரி ரெஜ்ஜன்ட்டு ஒரு படம் கேட்டாங்கடா சூர்யா நடிக்கிறப்ப நான் டைரக்ட் பண்ணலான்னு. ஆனால் கதையே கிடைக்கல, 3 மாதமாக தேர்றேன்டா கதை கிடைக்கல, அதனால் சூர்யா வேறு படத்துக்கு டேட் கொடுக்க போகிறேன், நானும் வேறு படத்துக்கு போகலான்றேன் அப்படின்னு. ஏன் சார் சூர்யா ரெஜ்ஜன் நல்லா விடுறீங்க நம்ம ஃப்ரெண்டு சார் சொல்லிட்டு நான் ஒரு அவுட்லைன் சொல்லி எப்போ 2000 பண்ண கதை ஏதோ மைண்டில் வச்சு சொன்னேன். உடனே ஓகே ஆயிடுச்சு, பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு ஓகே எல்லாம் மறுநாள் பார்த்தா உதயநிதி செண்பகமூர்த்தி எல்லாம் வந்துட்டாங்க ஆஃபீஸுக்கு, கதையை கட்டு சூர்யாலாம் ஆ சூப்பர் சார், 6 மாதமாக ஒரு கதை தேடணும் இந்த மாதிரி கதை கடைகள் சொல்லி ஓகே பண்ணால் கதையில் நான் தான் வடிவேல் கேட்டு பண்ணி கதை பண்ணியிருந்தேன், நம்ம காமெடி நாச்சே. அப்புறம் வடிவேல் அப்போ ஒரு சின்ன பாலிடிக்ஸ் ப்ராப்ளம், உதயநிதி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், சார் வடிவேல் பண்ணலாம் சார் கே, எங்கள் டேரக்டரை பற்றி கவலைப்பட மாட்டார், அவரே அவரை பற்றி நான் எப்பவுமே அசிஸ்டண்டாக இருந்தேன் நடிகரோட. அவர் சொன்னார் ஆ வடிவேல் பண்ணிடறாங்க சார், நான் ஒரு நடிகன் சார், நான் பண்ணல நான் கதையை நடிக்கணும், டே உனக்கு கதைன்னு பேர் வருதுல போடா வேலை பார்த்து அப்படின்ட்டு. என்னடா வம்பா போச்சு அடிச்சு டிஸ்கஸ் நடக்கும்போது எனக்கு மனசே சரி, என்னடா நம்ம நடிக்கணும்னு அசிங்கமாக இருக்குமே எல்லாம் கேட்பாங்கல்ல அம்மா எப்படி இருந்தாலும். அப்போ நானாக ஒரு கதையை கிரியேட், ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன், ஆமாம் டிஸ்கஷன்லேயே கேரக்டர் கிரியேட் பண்ணுறேன், டிஸ்கஷன் நடக்கும்போது சீன் பை சீன் பேசுவோம்ல, அப்போ ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி இளையராஜா இளைய ரகுமான மானை கூப்பிட்டு வந்து இளைய மான் மியூசிக் டேரக்டர் வச்சு நயன்தாரா மாமா பையன் மாதிரி பண்ணி அந்த கதை அப்படியே பண்ணி ஒரு கேரக்டர் கொண்டு போய் டெவலப் பண்ணிட்டேன். அந்த கேரக்டர் நீங்கள் அந்த படத்தில் எடுத்துட்டீங்கன்னா ஆதவம் இல்லை, அந்த கேரக்டர் கட் பண்ணி தூக்கிடுங்க கதை கட்டே போகாது, கதைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் தான் அது, ஆனால் அது பெரிய லெவல் ரீச் ஆயிடுச்சு. உன்னை நினைத்து படம் வந்து எப்படி சார் உன்னை நினைத்து வந்து இப்போ வரைக்கும் எத்தனை டைம் போட்டாலே டிவியில் பார்த்துட்டு ஆமாம் பார்ப்பேன், ஏன்னா அது விக்ரம் எல்லாமே விக்ரம் சாருடைய படம் அத்தனையும் உன்னெடுத்து விட்டாகட்டும், மானத்தை பிள்ளாட்டும் உன்னை எடுத்தாகட்டும், பெரிய பிரியமானது எதாக இருந்தாலும் சரி எல்லாம் அவருடைய காட்டு போய் நமக்கு அதில் ஒன்றுமே கிடையாது வேலை, ஏதாவது சின்ன டைலாக் சேஞ்ச் பண்ண வேணாம் ரமேஷ் இப்படி பார்த்துங்கன்றது இப்படி பண்ணுங்கன்றது, ஏன்னா அவருக்கு தெரியும் எது ஒர்க் அவுட் ஆகும் பல்ஸ் தெரியும் அவருக்கு. அப்போது அந்த உங்கள் அம்மா இருக்காளே உங்கள் அப்பா இருக்கானே கில்லாடி அப்படின்னு டைலாக் வந்து ஒரு 7 தடவை எடுத்தார் டைரக்டர், என்னத்துக்கு இப்படி எடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன். அப்புறம் 7 டேக் எடுத்தோடனே சூர்யா முடிஞ்சோன்னு சூர்யா கேட்குறப்ப என்னப்பா உன்னை மட்டும் 5-6 டேக் எடுக்கிற என்ன ஒரே டேக்கில் ஓகே பண்ணுறாரு, நீ கரெக்டாக நடிக்கிற ஓகே பண்ணுறாரு, நான் தப்பாக நடிக்கிற ஓகே பண்ண மாட்டேறாரு அப்படின்னேன். அப்புறம் பார்த்தா பெரிய ஹிட்டாகி விஜய் கனிஷ்கா விஜய் கனிஷ்கா இப்போ ஹீரோ பண்ணிட்டுருக்காரு ரவிக்குமார் சார் படம், கதிர் காத்து ரெண்டு பேர் டைரக்ட் பண்ணுறாங்க விக்ரம் சார் பையன், அவருக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லுவார் அப்பா உங்கள் படத்தில் எனக்கு பிடிச்ச காமெடி ஒன்றே நினைப்பேன் சார் அப்படின்னு, அந்தளவுக்கு பெரிய ரீச் ஆகிச்சு இன்னைக்கு வரைக்கும் ரீச் ஆகி தான் இருக்குது. மேனேஜர் காமெடி எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்டா இருந்து அதெல்லாம் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, ட்ரெண்ட் அதெல்லாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் விக்ரம் சார். சேரன் சாருக்கு முதல் படம் பண்ணும்போது என்ட்ரியோட படம் பண்ணும்போது டிஸ்கஷன்லாம் போவேன், அப்புறம் விஜய் சங்கர் ஒருத்தர் இருந்தாப்பில் எங்கூட அப்படியே பண்ணான், அப்போ சேரன் கண்ணு நல்ல ஒரு கோஆர்டினேட்டர் வரணும்னு நான் விஜய் சங்கர் ஒன்று சேர்த்து விட்டேன், தேனப்பம் தான் அந்த ப்ரொடியூசர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார், அவர் தான் தேனப்பம் தான் முக்கியமான காரணம். அப்போது அந்த படம் கிளைமேக்ஸ் எடுக்கணும், நாடு வெற்ற சீன் ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்குது, அந்த சீன் எடுக்கும்போது சேரனுக்கு ஜாண்டிஸ் வந்துடுச்சு, ஷூட்டிங் பண்ண முடியாது, அப்போ என்ன கூப்பிட்டு நீ பண்ணி கொடுங்க அப்படின்னாரு, அது நான் போய் ஷூட் பண்ணி கொடுத்தாரு, அது பெரிய ரீச் ஆச்சு அது, அது ஆனந்த உள்ள சேரனை எழுதினாப்பில் அந்த நேரத்தில் ரமேஷ் கண்ணா தான் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு. வடிவேல் சாரோட பழக்கம் அப்படி சார் நட்பு வடிவேல் ஜாலியாக இருந்தா, நானும் வடிவேல் ஒன்றா நானும் வடிவேல் விவேக் 3 பேர் தான் இப்போது 3 காமெடியன்ஸ் உலகத்திலேயே, என்ன அவங்களுக்கு என்ன லாபம்னா அவங்க 5 நாளில் ஒரு படத்தை முடிச்சிருவாங்க ட்ராக், அவங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை, கூப்பிடுவாங்க என்ன சார் நீங்கள் டைரக்டரோடையே வரீங்க ஹீரோடையே வரீங்க ஹீரோடையே போறீங்க ஹீரோடையே அழுகுறீங்கன்னு சொல்லி நம்மளை 30 நாள் வாங்க ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்குமே, ஆமாம் அப்போ என்னாச்சு நான் 5 படம் பண்ணலாம் 15 படம் பண்ணிடுவாங்க, அதான் 5 நாள் தானே அவங்களுக்கு வேலையே ட்ராக் தானே அவங்க படத்தில் வெட்டி வெட்டி போட்டுருவாங்க,
நம்ம கூடவே வரும் கேரக்டரோடய வரும். அது மாதிரி சென்டிமெண்ட்டுக்காரர் நம்மளுக்கு வச்சிருவோம் கடைசியில், ஹீரோட சின்ன சென்டிமெண்ட் சின்ன வச்சிருவாங்க. சரி, அது ஒரு டைப்பான கேரக்டர் அவ்வளோதான். வடிவேல் சார் பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது இல்லை சார், அது எப்படி மாதிரி வந்து அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருமே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வடிவேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. வெரி குட் குவாலிட்டி ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப நல்லா பழகாப்பில். அவங்களுக்குள்ள சின்ன மிஸ் ஏதாச்சும் அவங்க கொடுப்பாங்க. இப்போ தான் மீடியா வந்துடுச்சு, யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். விவேக் சார், விவேக் சார் நானும் ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் ரெண்டும் வந்து சினிமாவுக்கு வர்றதுமே டிஃப்ரெண்ட்ஸ். ஹியூமர் கிளப்னு ஒன்று இருக்குது, கலாகேந்திரா கோவிந்தராஜ் பிஆர் தர கலாகேந்திரா ரெண்டு ப்ரொடியூசர், அது கலாகேந்திரா கோவிந்தராஜ் தந்தார் ப்ரொடியூசர். அவர் வந்து ஹியூமர் கிளப் நடத்துவார், இப்போ நடக்குது ஹியூமர் கிளப், அவர் தான் ஆரம்பித்தவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஹியூமர் கிளப்பில் நம்ம போய் ஜோக் சொல்லணும், நல்லா இருக்கிறவங்களும் பாலச்சந்திரன் இன்ட்ரூஸ் பண்ணுவார். அவர் தான் பாலச்சந்திரன் விவேக் இன்ட்ரூஸ் பண்ணார். ஆனால் அப்போ செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணியிருந்தாப்பில் நல்லா ஜோக்ஸ் சொல்லுவாப்பில். அப்போவே அது வந்து நானும் போவேன், நான் என்னென்ன ஹியூமர் கிளப் போனால் ஏதாவது ஜோக்ஸ் கிடைக்குமே, நம்ம வசனம் எழுதலாம் யூஸ் ஆகாமல் நான் போவேன். அப்படியே நாங்கள் பழகும்போது அவர் சொன்னார், இவர் தான் ரமேஷ் கண்ணா கவலை என்ன சார், கவலை என்ன கதை வசனம் டைரக்ட் பண்ணி வீட்டில் உட்காந்துருக்கான் வேலை இல்லாமல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரூஸ் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்டாகிட்டே இருக்கு விவேக். அப்புறம் மனதில் ஒன்று படம் அடித்தாப்பில் எல்லாம் வந்து அடுத்த சாப்டர் ஹியூமர் கிளப்பில் வந்து எல்லாம் விவேக பாராட்டுறாங்க. ஆனால் சிலவங்க சொல்கிறாங்கன்னா நான் சிரிப்பெல்லாம் நல்லா பண்ணுறேன், அழுகும்போது தான் நமக்கு சிரிப்பு வருதுப்பா அப்படின்னு வெப்பேற்றுறாங்க அவரை. அது ஹியூமர் கிளப் அப்படி தான் கொஞ்சம் கிண்டல் பிடிச்ச இடம் தான் அது. அப்போ நான் என்ன சொன்னேன், கரெக்டு தான், ஆனால் அந்த காலத்தில் கமல் சார் அப்படி தான் அழுகும்போது நம்மளாம் சிரிப்பு வந்திருக்கோம். இப்போ தான் டெவலப் ஆனாலும் விவேக் டெவலப் ஆனால் அது விவேக் ரொம்ப பிடிச்சிச்சு அந்த விஷயம் நான் சொன்னது. அப்போ அந்த விவேக் அந்த சாப்டருக்கு வரல கூட. அப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்போ நான் டாப் டக்கர் சீரியல் பெரிய லெவல் பண்ணோம். அது நானும் விவேக்கும் ஒரு ஆக்டர் டைரக்டர் வரும் லாஸ்ட் எபிலோக், அது வந்து பெரிய லெவல் ரீச் ஆச்சு. இப்போ அவர் இல்லாத எந்த அளவுக்கு உங்களுக்கு? ஆமாம், பின்னா அது பெரிய இழப்பு இல்லையா விவேக்கெல்லாம். அதாவது நம்ம கூட மயில்சாமி, டிபி கஜேந்திரன், சித்திக் சார் டைரக்டர், சித்திக் சார் எவ்வளோ சித்ரா நடிக சித்ரா இவங்கெல்லாம் ரொம்ப அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எந்த பிரச்சனையும் பேசலாம், சினிமா இல்லாமல் மற்ற பிரச்சனைகளும் அவங்களோட பேசலாம். ஏதாவது ஒன்றுன்னா அது ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைனா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இல்லாமல் போகிறது வந்து மனோபலம். நானும் ஆக்சுவலாக பார்த்தா சினிமாவில் தான் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பார்த்தா பாபநாசம் சிவன் ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய அந்த காலத்தில் மும்மூர்த்திகள் தியாகராஜ பகத்த மாதிரி மும்மூர்த்தியில் ஒருத்தர். அவர் இசை பாடலாம் கொடுப்பாரு, அவர் தான் எம்கே தியாகராஜ பகத்திற்கு எல்லா பாட்டும் அவர் தான் எழுதுவார் எம்கேடிக்கு. அவருடைய சகோதரர் தான் இன்னொருத்தர் இருக்கார் ராஜகோபால், அவர் வந்து பியூ சின்னப்பா பாட்டு எழுதுவார். ராஜகோபாலுடைய மகள் தான் விஎன் ஜானகி, விஎன் ஜானுடைய தாய் மாமன் பையன் தான் நான். புரியுதுங்களா? அப்படி எங்களுக்குள்ள இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இப்போ நான் பாபநாசம் நானும் பாபநாசம் சொந்தக்காரர் தான் அப்படின்னா மனோபலம் சொன்னப்பல இப்போ லேட்டஸ்ட் தெரியும், அவர் காலம் சேர்ந்து கொஞ்சம் முன்னாலும் தெரியும். அப்போ என்னென்னா மனோபலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ரோக்ராம் வரும் இல்லையா, ஒரு பட்டிமன்றமோ ஒரு காலேஜ் போய் எதாக இருந்தாலும் அவன் டேட்டுலாம் உடனே என்ன தான் ரெஃபர் பண்ணுவான். அப்படி ஒரு பெரிய ஃப்ரெண்டு எனக்கு. இப்போ நிறைய நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இழக்கும்போது நமக்கு ஒரு தனிமை பயம் வந்துகிட்டே இருக்குது. எப்பவுமே எப்பவுமே சின்ன வயசுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லாங் இருந்தாலும் பெரிய சந்தோஷமான விஷயம். ஒரு 40-50 ஸ்ப்ரெண்ட், ஏன்னா 40-50 ஸ்ப்ரெண்ட் இருக்காங்க, குப்புசாமி ஆகும்போது இருக்காங்க. இருந்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இழக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. ஒரு இயக்குனராக சக்ஸஸ் ஆகலையோ அப்படின்ற வருத்தம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிக்கா, அந்த இயக்குனராக நான் தொடரப்பட்டு சக்ஸஸ் ஆகிட்டேன். 87 நாள் ஓடிச்சு. அதில் என்ன அப்போனா கேஆர்ஜி வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க, 15 நாளுக்கு மேலே போஸ்ட் ஓட்ட மாட்டோம். ஓகே, நான் போய் கேட்டேன், என்ன சார் என் படம் ரிலீஸ் ஆகும்போது தானே உங்களுக்கு இப்படி இந்த படி ரிலீஸ், ரமேஷ் கண்ணா எல்லாருக்கும் தான் அது அப்படின்ட்டாரு. சரின்னு விட்டேன். 87 நாள் ஓடிச்சு, அதனால் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நல்லா போய் அதுக்கப்புறம் கதை எழுதுறேன், இவ்வளோ டைலாக்ஸ் எழுதிருக்கேன். இப்போ கூட பாஸ்கர் ராஸ்கர் எழுதியிருக்கேன், ஆதவன் கதை எழுதியிருக்கேன், அப்புறம் என்னது நம் நாள் சரத்குமார் படம் எழுதியிருக்கேன். அப்புறம் நிறைய படங்கள் ரைட்டிங்ஸ் போயிட்டுருக்குல்ல, அந்த ஆசையை அதில் தீர்த்துடும். அப்போ நான் கோடைட் மாதிரி ஒர்க் பண்ணணும் அந்த படத்துலையும். சினிமாவில் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற ஆசை ஏதாவது இருக்குது? அப்படிலாம் இந்த ரோல் பண்ணணும் நான் அப்படி. அதான் சிவாஜி சார் வேணால் கேட்கலாம், என்ன கேட்டு என்ன பண்ணணும், நமக்கு ஏதோ காமெடியில் ரெண்டு சேர்ந்து பேசிட்டு போனோமா அப்படி தப்பிச்சு போயிடும் அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டேரக்டர்ஸ் கூட யார்கிட்டயாச்சும் கூட மாட்டாங்களே, யாரும் நம்மளை கூட மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது, ஆனால் எல்லா படமே சின்ன சின்ன டேரக்ஸ். இப்போ பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன் போடலாம், யார் தெரியுமா, கோபி கோபி சுதாகர். ஆமாம், அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க, அது படம் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து ஜீவன் இருக்கார், பழைய ஜீவன், அவர் கூட பாம்பாட்டம் படம் பண்ணுறேன். அவர் வடிவேல் டைரக்டரு, அவர் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு மாதிரி கொஞ்சம் சின்ன கேரக்டர் ஒரு 10 நாள் நடிச்சேன். அப்புறம் ட்ரைலர் காமிச்சா அவர் பாகுபலி மாதிரி எடுத்திருக்காரு. நான் கேட்டேன், பாகுபலி மாதிரி படம் எடுத்துகிட்டு எனக்கு பாசமலர் மாதிரி சம்பளம் கொடுக்குறீங்க, பழைய சம்பளம் அந்த பிரம்மாண்டம் எடுத்திருக்காரு. அதே ஜீவனோட ஜெயிக்கிற குதிரை சக்தி நம்ம டைரக்ட் பண்ணார், அந்த படம் கிட்டத்தை முடிஞ்சிடுச்சு. இப்படி கிட்டத்தட்ட 10 படம் முடிஞ்சு. இப்போது கே ரங்கராஜ் ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு, ஸ்ரீகாந்தை வச்சு அதில் படம் பண்ணிகிட்ருக்காரு ஒன்று.
அப்புறம் வந்து கௌரி சங்கர் படம் பண்ணேன், 9 AM 9 PM படம் பண்ணிருக்காரு. அப்புறம் அத்திப்பூர் படம் பண்ணிட்டுருக்காரு. இப்படி நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டுருக்கேன். கோல்மால் ஒரு படம், மொரிஷியஸ் ரெண்டு தடவை போனோம் நாங்கள். பொன்குமார் எங்கள் கோ டைரக்டர் தான், அவர் எனக்கு கோ டைரக்டர், ரவிக்குமார் கோ டைரக்டர், லிங்கா கதை அவர் ரெண்டு, அதாவது மிர்ச்சி சிவாவும் ஜீவாவும் நடிச்சிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட், கோல்மால் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மொரிஷியஸ் போய் பண்ணோம். அது மாதிரி நிறைய படங்கள், சின்ன படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். பெரிய படங்கள் நம்மளை கூப்பிட்றது இல்லை இப்போ, ஏன்னா இப்போ பெரிய படங்களில் காமெடியே இல்லை, எல்லாமே வெட்டு குத்து உதை. இப்போ என்ன கதையை கண்டுபிடிக்கணும், புதுசாக ஏதாவது துப்பாக்கி கண்டுபிடிக்கணும், புதுசாக துப்பாக்கி கண்டுபிடிக்கணும், அது கதை ஓகே ஆகிடுச்சு. உங்கள் படத்தில் என்ன துப்பாக்கி ரவுண்ட் அடி, இது வேறு மாதிரி, இது அப்படி போகும், அப்படிதான் அப்படி தான் ஆயிடுச்சு. எல்லாம் சுடுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, நமக்கு அங்கே வேலை இல்லை. காமெடி நிறைய இல்லையே படங்கள்ல, அப்போ தானே படங்கள் வரும். நிறைய பேர் நம்ம நிறைய பேர் ஃபேமிலி சொல்லலாம், சார் என்ன சார் காமெடி படமே பார்க்க முடியல சார், காமெடி படம் எடுக்கு சார். நான் எடுக்க முடியாது, நான் ப்ரொடியூசர் கிடையாமா, யாராவது எடுத்தால் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு சார், இந்த ரீசெண்டாக வரக்கூடிய. ஆமாம், இப்போ லோகேஷ் கனகராஜ் நெல்சன்லாம் பெருசாக பிரமாணம் பண்ணுறாங்க, அவங்களாம் நம்மளை கூப்பிட்றதே இல்லை. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு இதுக்கு வந்தார், ஆடியோ ரிலீஸ், அது ஒரு படம், என் பையன் ரஜினி, அவள் பேர் ரஜினி. ஆமாம் சார், அதுல அவர் வந்து ஜெயராம் பையன், மலையாளம் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் எடுத்திருக்காங்க. இப்படி ஞாபகம் சொல்ல சொல்லி தான் ஞாபகம் வருது, அவ்வளோ படம் பண்ணி வச்சுருக்கேன் நான் கையில். அவர் லோகேஷ் கனகராஜோட நம்ம சொல்ல முடியாது, அவங்க தானே கூப்பிடணும், நம்ம போய் அவன் டிஸ்டர்ப், அட்லி நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், அவர் கூப்பிடணும், அவங்க கூப்பிடல, கூப்பிட்டா போவோம், அவ்வளோ வேறண்ணா. இப்போ ரீசெண்டாக மன்சூர் அலிகான்ன்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, சரக்கு சரக்கு இல்லை சார், த்ரிஷா மேடம் வச்சு ஒரு இது சொல்லியிருக்காங்க. தெரியாது தெரியாது, லியோ படத்தில் எனக்கு வந்து, லியோ படத்தில் எனக்கு ரேப் சீன் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் த்ரிஷா கூட அப்படின்றது, இப்போ 2 days கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. அதுக்கு டைரக்டர் சொன்னார், டைரக்டரும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார், த்ரிஷா மேடம் அவங்களும் ட்விட்டரில் போட்டிருக்காங்க. த்ரிஷா சொன்னா த்ரிஷர்ல இது வந்து இனிமே மன்சூர் அலிகான் கூட இது வரைக்கும் சேர்ந்து நடிக்காது இருக்கிறதே நல்லது, இனிமேவும் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சும்மா அந்த காசிப்பில் எழுதுவானுங்கப்பா, அதெல்லாம் நான் காசிப்பெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எப்பவுமே அம்மா நிறைய வருது, இல்லைன்னா எப்படி வந்து நடிக்க எப்படி ஆகிட்டான்னு போடுவான், செத்துட்டாங்களாம் கூட போடுறாங்க சார். இப்போ இல்லை என்ன அப்பதான் பார்க்குறாங்க, அதெல்லாம் தப்பு. அது மீடியா அதுமாதிரி நிறைய தப்பான மீடியா நிறைய இருக்கு. நடிகர் சங்கத்துலேருந்துமே ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, இது மாதிரி பகிரவ மன்னிப்பு கேட்கணும் அவரு அப்படின்ற மாதிரி. அப்படியா? ஆமாம், அதெல்லாம் கேட்டுருவார், ஒரு பெரிய விஷயம் மனுஷருக்காங்க, அதெல்லாம் கேட்டுருவார். அது ஏதோ காமெடி சொல்லியிருப்பாரு, தப்பாக கூட வந்துடும். இப்போ சமீபத்தில் நான் அவ்வளோ ஒரு பேட்டியில் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் ஒரே கதை, கதையே இல்லைப்பா, எல்லா பார்த்து சுடு துப்பாக்கியாக இருக்குது. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஜெயிலர் பார்த்தேன், கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா அப்படி சுடலாக இருக்கு, பார்த்து கடைசி கிளைமேக்ஸ் பார்த்தேன், பையனே சுட்டுறாரு அப்பா, அது வந்து வந்து நீங்களும் அப்படியே கட் பண்ணி போட்டுறாதீங்க, சொல்கிறது கரெக்டாக பார்த்து போடுங்க. நான் என்ன சொன்னேன், தங்கப்பதம் கிளைமேக்ஸ் தானேப்பா அப்படின்னு நான் சொன்னேன், அதோட கட் பண்ணி போட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் டிஸ்கஷனில் தான் என்ன சொன்னேன், தங்கப்பதம் கிளைமேக்ஸ் ஒத்து சம்மதிக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு தெரியும் படம். ஆனால் லோகேஷ் கண்ணா திங்க் பண்ணார், இல்லை இல்லை அது தங்கப்பதம் கிளைமேக்ஸ் தான் ஓடுன்னு அவர் நம்பிக்கை வந்துச்சுல்ல, அதான யூத்தினுடைய டேலண்ட்டு, அதை நான் சொன்னேன், அதை கட் பண்ணி இதை மட்டும் போட்டு விட்டாங்க. நீங்களும் கட் பண்ணி போட்டுறாதீங்க. இப்போ தேட்டருக்கு அதிகமாக கூட்டம் வர்றது இல்லை சார், அது துட்டு 200 விட்டு அவன் அவரோட டிக்கெட் வாங்குவான், சொல்லி பார்க்கலாம், 200 300 பார்க்கிங் அவருக்கு 60 பாப்கார்ன் நம்ம வாங்கி போகல. முன்னெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, படம்லாம் பார்க்க சன் தியேட்டரில் போடுவோம், எங்கள் அம்மாலாம் ஃபேமிலியோடு போவோம், சாப்பாடு கெட்டு போவோம், ஏதாவது டிஃபனு போண்டா பஜ்ஜிலாம் செஞ்சு வீட்டில் எடுத்து போய் அங்கே படம் பார்த்துருப்போம், நாங்கள் திரும்பி உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம், டேய் படத்தை பாருங்கடான்னு எங்கள் அம்மாலாம், மா பசிக்குது கொடு அப்படின்வோம். அந்த மாதிரி இருந்த அந்த காலத்தில் தண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இப்போ தண்ணி எடுத்து எல்லாமே காசாகி போச்சு. அப்போ எப்படி நம்ம சாதாரண ஆட்கள் படம் பார்ப்பாங்க? இப்போ உதாரணம் சொல்ல போனால், இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், அப்போல்லாம் சாந்தி தியேட்டர் ஏசி தியேட்டர், ஆனந்த் ஏசி, மினர்வா ஏசி, மிட்லாண்ட் ஏசி, நியூயார்க் மில்ஸ்டோன்லாம் வந்து இங்கிலீஷ் படமும், அதுவும் ஏசி கேஷ்னாலும் இங்கே ஏசி, ஆனால் இங்கிலீஷ் படம் போடும். தமிழ் படங்கள் போடுறது இந்த மாதிரி 4-5 தியேட்டர் வந்து ஏசி தியேட்டர், அங்கெல்லாம் 1.66 2 மேக்ஸிமம் 2 இருக்கும் டிக்கெட்டு. நான் ஒரு ரத்தத்தில் ரிலீஸ் நான் படம் போய் பார்க்குறேன், சாவித்திரி அம்மா சிவாஜி சார்லாம் வந்து உட்காந்து எங்களோட படம் பார்த்தாங்க, இதெல்லாம் நடக்குமா வாழ்க்கையில், ரிலீஸ் பண்ணலாம், அது ஒரு ரேஞ்சு. அதே மவுண்ட் ரோடில் சாந்தி தியேட்டர் பக்கத்துலேயே பிளாசார ஒரு தியேட்டர் இருக்கும், உள்ளுது இந்த பக்கம் பேரகன் இருக்கும், அப்படியே கொஞ்சம் வந்து குளோபல் ஒரு தியேட்டர் இருக்கும், கொஞ்சம் வந்து சன் தியேட்டர் இருக்கும், ராம் தியேட்டர் இருக்கும், லிபர்ட்டி இருக்கும், அதெல்லாம் ஏசி கிடையாது. ஆனால் எல்லாமே 51 டிக்கெட்டு மேக்ஸிமம், அவங்களும் 1.5 மேக்ஸிமம், சின்ன டிக்கெட் 51 இருக்கும். அப்போ அது ஒரு ரேஞ்சாக போய் பார்ப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிட்டி தாண்டினோடனே இப்போ எஸ்ஆர் பங்கஜன தியேட்டரில் அது முதல்ல டென்ட் கொட்டா, அப்படியே இங்கே தசரபுரம் இருக்குல்ல, அது வந்து நாங்கள் இருந்த வீடே ஒரு செண்டு கொட்டாண்டு இருந்தான், தசரபுரம் சீனிவாசன், அதுக்கப்புறம் கோயம்பேடு ராகினி ரோகிணி இருக்குல்ல, அது பத்மான் கோயம்பேடு பத்மான் டென்ட்டு தியேட்டரு, அங்கெல்லாம் அப்படின்னா 6 தான் ஷோ போடுவாங்க, சைடில் ஒன்றும் ஓப்பனே இருக்காது, வெறும் படுதா மட்டும் தொங்க விடுவாங்க, மேட்னி இருக்காது, அது வந்து 2 படம் காட்டுவாங்க, 40 நிமிஷம் 2 படம் நைட்டில்,
ஒன்பது மணி படத்துக்கு விடிய விடிய வருவாங்க. வரும்போது பாலெலாம் ஊற்றி டீ எல்லாம் போட்டு குளம் போட்டுருப்பாங்க. அப்போ காலையிலேருந்து வருவோம் நாங்கள். அப்போ ரெண்டு படம் பார்க்க 40 வயசு ரெண்டு படம் பார்க்க தான் ஆசைப்படுவோம் நாங்கள். அப்போ எங்கள் ரேஞ்சு மக்கள் தாழ்த்தப்பட்டாங்க, வறுமையில் வாடுறவங்கலாம் அதை பார்ப்பாங்க. அப்போ மூணு ரேஞ்சு தியேட்டர் இருந்துச்சு இல்லையா. அப்போ மூணு ரேஞ்சு ஆட்களை பார்ப்பாங்க. நான் ஆரத்தின்னு ஒரு படம் வசனம் எழுதினேன், பெருகிட்டாங்க. விவேக் அதெல்லாம் பெரிய ரன்னிங் ரோல் கொடுத்தேன். கே பாலச்சந்தர் சொன்னார், விவேக் நான் உன்னை சிட்டிலாம் கூட்டு போனேன், மனம் உறுதி வேணும்ல, ஆனால் ரமேஷ் கண்ணா உன்னை பிசி கூட்டு வேண்டாம், இது அப்படியே ஃபாலோ பண்ணுறான் போல. ஆக்சுவலாக நான் பண்ண டாப் டக்கர் சீரியல் தான் விவேக்கு வந்து அந்த கூவத்தில் குளிக்கிறது, அந்த இதெல்லாம் அந்த மூடநம்பிக்கை குளிக்கிறது எல்லாமே சிவந்தி செல்வன் ஒருத்தருக்கார் டீக்காக அவர் எழுதுருந்தால் அது அதை தான் ஃபாலோ பண்ணி அவர் அவன் ஃபாலோ பண்ணான். அப்படி இருந்துச்சு. அப்போ ஆரத்துக்கு படம் பார்க்கும்போது நான் ராக்ஸ் தியேட்டர் போகிறேன். அப்போ ராக்ஸ் தியேட்டரில் எப்படின்னா, நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் ஒரு டிக்கெட்டு. அப்போது ரிலீஸ் அன்னைக்கு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம்னா சைக்கிள்காரெல்லாம் முதல்ல உள்ள விட்டு அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. நடந்து வரணும் அப்போ டிக்கெட், பஸ்ஸில் வரும் அப்போ டிக்கெட். ஏன்னாக்கா சைக்கிளில் பார்க்க எவ்வளோ தூரம் வரான், படம் பார்க்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி நினைப்பாங்க. இப்போல்லாம் இப்போ சைக்கிளை உள்ளே விட மாட்டாங்க இல்லையா, விடுவாங்களா? விட மாட்டாங்க. பைக்கே 300-200 பூரா கேட்பான். அப்போ நான் ராக்ஸ் தியேட்டர் ஓனர்கிட்ட கேட்குறேன், சார் என்ன சார் இவ்வளோ கூட்டம் வருது, இது ஏசியா மாற்றக்கூடாதா? தம்பி, ஏசியா மாற்றணுன்னா இவெல்லாம் வரவே மாட்டான். பாரு, இத்தனை பேர் உட்காந்துருக்கான் பாரு, லுங்கி கட்டிக்கின்னு சும்மா சாதாரண சட்டையை போட்டுக்கின்னு ஜம்மன் வீடியோ குடிச்சிக்கின்னு பார்க்குறான் பாரு. அவனுக்கு அப்படி ஃப்ரீயாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வருவான். அவன் வரமாட்டான், ஏசி போட்டால் பயப்படுவான். ஏசியில் பெரிய பெரிய ஆளில் வருவாங்க, நம்மளும் பேண்ட் ஷர்ட் போட்டு போனோம், ஃபீல் பண்ணுவானா இல்லையா அப்படின்னு அவர் அந்த காலத்தில் சொன்னார். நான் சொல்கிறேன், 1988-89 சொல்கிறேன் நான். அப்போ அந்த மூணு ரேஞ்ச் இருந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5-star ஹோட்டல் போக ஃபுல்லாக கூட்டம் இருக்கும், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படியே கொஞ்சம் கீழே சாதாரண அடையாளம் சும்மா மிடில் கிளாஸ் ஹோட்டல் போங்க, சரவணா பண்ண ஹோட்டல் போங்க, அங்கேயும் கூட்டம் இருக்குது. ரோடு கடையில் போய் பாருங்கள், அங்கேயும் கூட்டம் இருக்கும். அப்போ எப்படி மூணு இடத்துல கூட்டம் இருக்குது? அதோட ரேஞ்ச், அந்தந்த ரேஞ்சு மக்கள் அங்கங்கே சாப்பிடும் அவங்களோட வசதி கேட்டாமல். அப்போ மூணு ரேஞ்சில் தியேட்டர் இருந்தால் தான் சினிமா பிழைக்கும். அதை வந்து நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்கேன். செல்லுமணி சார் அதை பற்றி பேசியிருக்காரு. பார்ப்போம், அரசாங்கம் பார்த்து எதாவது செய்தார். ஏன்னா ஒரு 100-150 சீட்டு உள்ள ஒரு சின்ன தியேட்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஜாலியாக வருவான். அப்படி ஃபேன் தான் உள்ள அப்போல்லாம் ஏசி கூட கிடையாது, ஒரு இது இருக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேன் உள்ள ஓடி நடக்கும். அதில் பார்த்துட்டு போனாங்க, டக்குனு இன்டர்வல் பிஸ்கெட் எடுத்துன்னு வருவான், பீஸ் பீஸ்ன்னு நடுவில் பிஸ்கெட் எடுத்துன்னு வருவான், லே கல்றா படம் பார்க்கணும். அப்படிலாம் படம் பார்த்து அந்த ஒரு சந்தோஷம் வேறு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறாங்க, ஓடிடியில் பார்க்குறாங்க, யாருக்கா படம் மனசில் பதியுதா? பதியவே பதியாது. ஏன்னா பார்த்துட்டு திடீர்னு ஃபோன் வரும், கட் பண்ணிட்டு ஃபோன் பேசுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பான், அப்புறம் டக்குனு யாராக கூப்பிடுவாங்க, சரி நாளைக்கு பார்த்துலாம் ஆஃப் பண்ணுவான். படமே புரியல அப்படின்றது புரியாது. ரெண்டு அந்த எமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு படம் எப்படி எடுத்து போகிறோம், எதுக்கு இன்டர்வல் கூட ஒரு பேங்க் அப்படி நிறுத்துறோம், அப்படி கூட நிறுத்திட்டான் கதையை அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போய் பேசுவான். மச்சான் அநேகமாக அது அப்படித்தான்டா இருக்கும், இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும். இதெல்லாம் நான் ஒட்டு கேட்பேன் என்ன நடக்குதுன்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தா அந்த கதையை வேறு மாதிரி போய் கிளைமேக்ஸ் வரும் போது கை தட்டுவோம். இப்போ நீ என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன், இப்போ நான் பார்த்த மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டு பிடிக்கலையா, கிளைமேக்ஸ் பார்த்துட்டு படிச்சிடறான். முடிஞ்சுப்போம். அவனுக்கு என்ன எமோஷன் கிரியேட் ஆகும் படத்தில்? ஒரு டைரக்டர் இஸ் பிளேயிங் கேம் வித் ஆடியன்ஸ். நீ என்ன நினைக்கிற இதான் நினைக்கிற, ஆனால் அது இல்லை அப்படி சொல்கிறான். ஒரு இடத்துலையும் ஒரு ஷார்ட் சொல்லிகிட்டே போவான், கட்சியில் ஒரு ஷார்ட் சொல்லுவான், கிளைமேக்ஸ் சொல்லுவான். சொன்னோம்னா கரெக்டாக நம்ம நினச்சோண்டா போய் அப்படின்னு அவனே சொல்லுவான். அதுதான் சக்ஸஸ் ஆன படம். இது வந்து அந்த காலத்தில் ஹாலிவுட்லேருந்து இப்போ வரையும் ஃபாலோ பண்ணுறான், நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓடிடியில் வந்துடுச்சு, வரட்டும், அது தப்பு, அது ஒரு மார்க்கெட் தான், அது ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் இந்த மாதிரி மூன்று ரேஞ்ச் தியேட்டர் வந்துச்சா, நான் ஏன் ஓடிடி படம் பார்க்க போகிறேன்? கண்டிப்பாக ஒரு லட்சம் ஒரு 50 டிகிரி கொடுத்து ஜாலியாக 4 பர்சன்ட் கொடுத்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி அட்டாச் படம் பார்த்துட்டு போகல. அது அந்த ரேஞ்ச் அது அந்த 60 ரூபா டிக்கெட் மட்டும் 1 ரூபா மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அது சும்மா ஒரு கவர்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அதில் எவனா போகிறான்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில் எவனும் உட்கார மாட்டான். வசந்த் ரவி யாரு இதுல ஜெயலலிதா பையன் நடிச்சாங்க, அவன் ஹீரோ. அவங்க அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல. அப்புறம் அப்ப எப்படி சின்ன படங்கள் வளரும்? அதாவது பெரிய படம் ஓடலாங்க, அது ஒரு 500 பேர் 600 பேர் படைப்பாங்க. எத்தனை படம் நடக்குது? பெரிய படம் மிஞ்சி படம் 5 படம் நடக்கும் ஒரு வருஷத்தில். ஒரு 2000 படம் இது எல்லாம் நிறைய சின்ன படம் தான். சின்ன படம் வந்தால் தான் நிறைய பேர் பிழைப்பாங்க. ஒரு சின்ன படம் 150 கணக்கு வச்சாலும் 10 படம் 1500 பேர், கிட்டத்தட்ட 30-40 படம் வரும், எவ்வளோ பேர் பிழைப்பாங்க? அது சின்ன படங்களுக்கு ஒரு விடிவுகாலம் ஏற்படணும். ஏற்பட்டால் தான் சினிமா பிழைக்கும், நிறைய கலைஞர்கள் பிழைப்பாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க சார், நம்மளாம் கொஞ்சம் வசதியாகிடுச்சு, அப்படி இருக்கிற காசை சமாளிச்சுட்டுறோம். இன்னும் கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலையில் லைட் மேன்ஸ் இருக்கிறாங்க, வேலையில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் எப்படி பிழைப்பாங்க? சினிமா நம்பி வாழ்கிறவங்க, அவங்களுக்கு வேறு போய் தொழில் தெரியாது.
அதுக்கு வந்து ஏதாவது அரசும் பேப்சியெல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணணும். இப்போ ரீசெண்டாக விஷால் சார் கூட மார்க் ஆண்டனி சக்ஸஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, சின்ன ப்ரொடியூசர்ஸ் யாரும் படம் எடுக்க வராதிங்க 2 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் வச்சு பெரிய படம் பண்ணலாம். நான் அப்படி சொல்லவே, அதாவது இப்போ சின்ன படம் பண்ணாலே 3 கோடி ரூபா வரும். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, 50 லட்சம் பண்ணாங்க படம் எடுக்கலாம் ஜெயிக்கலாம்னு சொல்லி கூட்டு வியாமாக்கிறாங்க. 50 லட்சம் காலி ஆனப்பறம் அவங்க எந்த பக்கம் போயிடுறான், ப்ரொடியூசர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் யூனியனில். இது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதனால தான் அவர் சொன்னார், 3 கோடியாவது இருந்தால் தான் நீ ஒரு படம் பண்ண முடியும் இப்போ ரேஞ்சில். ஏன்னா விளம்பரம் கிட்ட 30-40 லட்சம் ஆகிடும் அந்த ரேஞ்சுக்கு. இப்போ சொல்கிறாரு அவர், அது கரெக்டாக அவர் சொல்லப்பாங்க. நிறைய எதிர்ப்பு மாதிரி பேசினதுக்கு அவர் பேசும்போது டக்குன்னு அப்படி மாற்றி போட்டுருவாங்க சார். அது அவர் உள்ள அர்த்தம் அதுதான். நீ வந்து ஒரு 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடி வச்சு படம் எடுத்து வந்துட்டு அந்த 1 கோடி தண்ணியில் போட்டால் மேலே ஆகிடும். நீ அடுத்த படம் அந்த 1 கோடி எடுக்கவே முடியாது வாழ்க்கையில். 3 கோடி போட்டு படம் எடுத்தாலே கஷ்டம்தான், ரிஸ்க் தான். அது தண்ணியில் போட்ட மாதிரி தான், ஜெயிச்சா தான் உண்டு. இப்போ இப்போ 10 படம் சொன்னேன், எல்லாம் பணம் போட்டு தான் படம் எடுத்துருக்குறாங்க. அது எப்போ எடுப்பாங்க காசை, அது என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகுது யோசிக்கணும்ல. அதனால சொல்கிறேன், முழுமையாக ஒரு பணம் வச்சுக்கிட்டு படம் எடுக்குவாங்க. அதுதான் அவர் சொன்ன கருத்து.